மக்கள் வாழக்கூடிய வீடுகளை கட்டக்கூடிய எம்சாண்ட் தரமே இல்லை. நம்ம சொல்ல நம்ம இவ்வளவு நாள் சொன்னா அரசு கேட்கல. ஆனால் அரசே கட்டிய கேபி பார்க் போன்ற ஹவுசிங் போர்டு பில்டிங்கு கையில் இப்படி பண்ணாவே கொட்டுது. ஏதாவது மணலில் கட்டின பில்டிங்கை போய் கையில் இப்போதோ செவரு இருக்குது தடி பாருங்க கொட்டாது. இதோ பக்கத்தில் ஒரு பில்லர் கொட்டாது. எம்சாண்டு தரம் இல்லை என்பதை அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதில் ஓசூர் பகுதியில் மட்டும் 70 மலைகள் உடைக்கப்படுது. ஒட்டுமொத்த எம்சாண்டு தரமான மிஷின்கள் போடப்பட்டு தரமாக தயாரித்து வாஷ் செய்யப்பட்ட எம்சாண்ட் மொத்தமே கர்நாடகாவுக்கு போகுது. ஒரு டிரைவரை வந்து நீ கனிமத்தை வெட்டி எடுத்தான், அப்போ வழக்கு போட்டாங்க. ஓட்டுநர் டிரைவர் குற்றவாளி, டிரைவர் மணலை திருடி விட்டான், ஓனர் மணலை திருட துணையாக இருந்தான், இந்த லாரியோ உடந்தைன்னு கேஸ் போட்டீங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம். டிரைவரை எடுக்க 30,000 ரூபா கனிம வளத்துறையில் கட்டணும், ஓனருக்கு ஒரு 25,000 ரூபா கட்டினா தான் பேல் கொடுப்பாங்க 15 நாள் கழித்து. வாகனம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 50,000 ரூபா, இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பொல்யூஷன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஓவர்லோடு குறித்து திரு கண்ணப்பன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் 4 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு வெறும் 150 கோடி தான் வருவாய் வருதுன்னு சொல்கிறார். அப்போது இவ்வளோ கனிமங்கள் வெளிநாட்டுக்கு போகுது, வெளி மாநிலத்துக்கு போகுது, அப்போ வருவாய் எங்கே போகுது? அரசுக்கு ஆண்டுக்கு 5,000 கோடி வரும் என்பதை முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகிறோம். நான் கேடுகட்ட காவல்துறையை கேட்க விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய பணத்தை வாங்கி, லஞ்ச லாவண்யத்தை வாங்கி நீங்கள் கறித்தின்ற ஆசைப்பட்டால் மறுநாள் காலையில் நெருப்பாக கீழே வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓவர்லோடுனால தவறு நடக்குது, ஓவர்லோட்னால விபத்து நடக்குது, நிறைய உயிரிழப்பு நடக்குது, சாலைகள் பழுதடையுது. ஆகவே அரசு அதில் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே நம்ம ஓட்டமாட்டேன்னு வரோம். அப்போது அரசுக்கு, தமிழக அரசில் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம இந்த ஓவர்லோடு இஷ்யூவை நம்ம எடுத்துருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது இஷ்யூ பார்த்தீங்கன்னா, மக்கள் வாழக்கூடிய வீடுகளை கட்டக்கூடிய எம்சாண்ட் தரமே இல்லை. நம்ம சொல்ல நம்ம இவ்வளோ நாள் சொன்னால் அரசு கேட்கல. ஆனால் அரசே கட்டிய கேபி பார்க் போன்ற ஹவுசிங் போர்டு பில்டிங்கு, விழுப்புரம் தடுப்பணை போன்ற நிறைய அரசு கட்டிடங்கள், தனியார் கட்டிடங்கள் இன்னும் நிறைய வெளியே வரல. கையில் இப்படி பண்ணாவே கொட்டுது. ஏதாவது மணலில் கட்டின பில்டிங்கை போய் கையில் இப்போதோ செவரு இருக்குது தடி பாருங்க கொட்டாது. இதோ பக்கத்தில் ஒரு பில்லர் கொட்டாது. எம்சாண்டு தரம் இல்லை என்பதை அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அப்போது இது யாருடைய பிரச்சனை? நாளைக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டு ஒரு பில்டிங்கு பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசுடைய கவனத்துக்கு இது மாதிரி அரசு அனுமதித்த 356 க்ரஷர்கள் மட்டும்தான் தமிழகம் முழுதும் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் 4,000 க்ரஷர்கள் வந்து தரமில்லாத எம்சாண்டை உருவாக்குறாங்க என்பதை சொல்லுவதற்காக தான் இந்த போராட்டம். முதல் போராட்டம் விபத்தை தடுக்கணும், அது பொது பிரச்சனை. ரெண்டாவது போராட்டம், மக்கள் வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிடம் வந்து சரியான தரமான எம்சாண்டு, அதாவது அரசு அனுமதித்த ஒரு எம்சாண்டு, அரசுடைய கனிமத்தில் உருவாகக்கூடிய எம்சாண்டு தரம் இல்லை, இதை தடுக்கணும்னு கடந்த 4 மாதமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அதை செய்யவே இல்லை. மூணாவது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கனிம பொருளை நம்ம போய் வாங்கிட்டு வரோம். இப்போ இதே மணல் இருக்குது, சவுடு இருக்குது, அப்போ வழக்கு போட்டாங்க. ஓட்டுநர் டிரைவர் குற்றவாளி, டிரைவர் மணலை திருடி விட்டான், ஓனர் மணலை திருட துணையாக இருந்தான், இந்த லாரியோ உடந்தைன்னு கேஸ் போட்டீங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு எம்சாண்டை வந்து பணம் கொடுத்து ஜிஎஸ்டி கட்டி வாங்கிட்டு வர, எம்சாண்டு போட்டுட்டு வர ஓட்டுநரை நீ வந்து திருட்டு வழக்கில் போடுற, அதில் வந்து எம்எம் ஆக்ட், மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் போட்டு 15 நாள் டிரைவரை உள்ளே வச்சுருக்க, ஓனரையும் குற்றவாளியாக சேர்த்துருக்க, வாகனத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்க, டிரைவரை எடுக்க 30,000 ரூபா கனிம வளத்துறையில் கட்டணும், ஓனருக்கு ஒரு 25,000 ரூபா கட்டினா தான் பேல் கொடுப்பாங்க 15 நாள் கழித்து, வாகனம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 50,000 ரூபா, இது எந்த விதத்தில் நியாயம்?
ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ஒரு ஓட்டுநர் சூசைட் பண்ணிக்கிட்டார் எதற்காக நான் ரெட்டில்ஸ் பகுதி சேர்ந்தவன் எங்க ஊர்ல நிறைய மண் எடுக்கற போறோம் வர ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் வாணா நான் ஒரு முறையான ஒரு லாரியில எம் சாண்ட் ஓட்டு வாங்கணும் இந்த வண்டில தான் நான் வேலை செய்வேன் அங்க இருந்து வந்து அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு வாகனத்துல முருகேசன் என்ற ஓனர் இங்க வந்திருக்காரு அந்த வாகனத்துல எம் சாண்ட் போய் வாலாஜால இருந்து போட்டு வர ஒரு டிரைவரை வந்து நீ கனிமத்தை வெட்டி எடுத்தான் கனிமத்தை டிரைவர் வெட்டிடுவாரா மலையை வெடி வச்சு தான் வெடிக்கணும் மலை யாருது மலையை உடைக்க வெடி மருந்து யார் கொடுக்கணும் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் கிரஷர் யார் வைக்கணும் கிரஷர் வைக்க அனுமதி பொதுப்பணித்துறை கொடுக்கணும் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சைடில் வந்துடுங்க இங்கே அப்படியே நின்றுக்கிட்டே இருங்க சீக்கிரம் நம்ம ஒரு ஒன் ஹவரில் முடிச்சுடுவோம் இந்த வரவேற்புறையில் இதை நான் சொல்லி ஆகணும் அதுக்காக தான் ஏன்னா இங்கே வந்திருக்கோம் ஆகவே கனிமத்தை வந்து அவன் வெட்டி எடுக்க எடுத்தான்னு சொல்லி நீங்கள் வழக்கு போடுறீங்களே இது நியாயம்தானா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் அதை கேட்டதுலேருந்து தொடர்ந்து கேஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதை பற்றி அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் பொல்யூஷன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம் ஓவர்லோடு குறித்து திரு கண்ணப்பன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் நாலு மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே தான் நம்ம முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போனோம் ஏன்னா முதல்வர் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டார் ரீசெண்டாக கூட போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஒரு சில நியமங்களை போட்டார் அது சரியில்லைன்னு அவருக்கு தகவல் வந்து ஒட்டுமொத்த அந்த இதுவே கேன்சல் பண்ணிட்டார் அந்த உத்தரவையை ஒரு 160 பேருக்கான உத்தரவை அந்த மாதிரியான ஒரு முதல்வர் பார்வைக்கு இதை கொண்டு போனோம் இது இல்லாத கனிமங்கள் வந்து நம்மளுக்கே இங்கே எம் சாண்டு தரமாக இல்லை தரம் இல்லைன்னா தண்ணியோடு கொடுக்குறான் டஸ்ட்டோடு கொடுக்குறான் ரொம்ப ப்ராப்ளம் ஆனால் தரமான எம் சாண்டு எங்கே தயாரிக்கப்படுதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 121 மலைகள் உடைக்கப்படுது அதில் ஓசூர் பகுதியில் மட்டும் 70 மலைகள் உடைக்கப்படுது அப்போ அங்கே என்ன அவ்வளோ பெரிய பில்டிங் நடந்துக்கிட்டே இருக்கா அந்த 10 ஆண்டா இல்லையே ஒட்டுமொத்த எம் சாண்டு தரமான மிஷின்கள் போடப்பட்டு தரமாக தயாரித்து வாஷ் செய்யப்பட்ட எம் சாண்டு மொத்தமே கர்நாடகாவுக்கு போகுது இதை நம்ம கேட்க வேண்டாமா ஆகவே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் கேரளாவுக்கு போகுது இல்லை இந்த போராட்டம் எதற்காகன்னு சொல்கிறேன் முடிச்சிடுறேன் நான் தான் பேசுகிறேன் அவள்தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆகவே அதே மாதிரி கேரளாவுக்கு அதானி போர்ட் கட்டுவதற்காக இங்கிருந்து கனிமம் போகுது அப்போது ஏன் இதை சொல்ல வரேன்னா இதை 20 லட்சம் டன் முக்கால் ஜல்லி நம்ம சென்னை போர்ட் வழியாக பங்களாதேஷுக்கு போகுது கர்நாடகா கேரளா மட்டும் அல்ல வெளிநாட்டுக்கும் போகுது ஆகவே அரசு என்ன சொல்லுது கனிமவளத்துறை டைரக்டர் கூட இந்த வாகனங்களை தவறுதலாக டிரைவரை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு போய் சொன்னப்போ கோரை உரிமையாளர் கிரஷர் உரிமையாளர் வச்சு லாரி உரிமையாளர்கள் மீட்டிங் போடும்போது ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு வெறும் 150 கோடி தான் வருவாய் வருதுன்னு சொல்கிறார் அப்போது இவ்வளோ கனிமங்கள் வெளிநாட்டுக்கு போகுது வெளி மாநிலத்துக்கு போகுது அப்போ வருவாய் எங்கே போகுது ஆகவே அரசு கஜானாவுக்கு இந்த வருவாய் வர வேண்டும் என்றால் இ பாஸ் முறையை கொண்டு வர வேண்டும் ஒரு இ பாஸ்னால் எதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இ பாஸ் இருந்துச்சுன்னா அந்த வாகனம் ஸ்டேஜில் இடமேடையில் ஏறும்போதே அந்த வண்டி நம்பர் போட்ட உடனே அந்த வண்டிக்கான என்ன இடம் இருக்கோ அந்த இடம் இருந்தால் தான் அங்கே பில்லே வரும் அப்போ ஓவர்லோடு எங்கே தடுக்கப்படும் ஆரம்பத்தில் தடுக்கப்படும் அந்த இ பாஸ் பில்லு இருந்தால் தான் வண்டி வெளியே வரணும்னா ஒரு கனிமத்துடைய பணமும் நேராக அரசு கஜானாக்கு போயிடும் அப்போ அரசுக்கு ஆண்டுக்கு 5000 கோடி வரும் என்பதை முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகிறோம் அப்போ ஓவர்லோடு முடிச்சிட்டோம் எம் சாண்ட் தரலன்னு சொல்லிட்டோம் அரசுக்கு வருவாய் ஈட்ட போகிறோம்னு சொல்லிட்டோம் இவ்வளோ நடவடிக்கையும் ஒட்டுமொத்த இந்த 5-6 மாவட்ட ஆட்சியருக்கு எஸ்பிக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம் ஒரு சில அதிகாரிகள் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க மீதி யாருமே எடுக்கலை தொடர்ந்து இந்த மாதிரி கனிமங்கள் வருகிறது இதுகளை இதை விட மோசம் என்னன்னா கனிமத்தை எடுத்துட்டு வர நான் குற்றவாளினா ஏற்றிட்டு வந்த டிரைவர் வந்து குற்றவாளினா அப்போ விற்கிற அவனும் குற்றவாளி தானே சேர்க்க சொல்லி 4 ஸ்டேஷனில் லெட்டர் எழுதியே கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எஸ்பி கிட்ட கொடுத்தோம் இதுவரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யவில்லை
மாறாக தடுக்க கூடிய நம்ம இந்த ஓவர்லோட தடுக்க மீறி வர வாகனத்தை நிறுத்தும் போது பிரச்சனை இது எல்லா இது ஒட்டுமொத்தமான இந்த பிரச்சனையே முதலூருடைய பார்வைக்கு கனிவான பார்வைக்கு எடுத்து போக வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் பண்றோம் ஏனா நம்ம சும்மா இல்ல இந்த அமைப்பு இங்க இருக்கிற தலைவர்கள் அனைவரும் தொடர்ந்து 2 மாதமாக வாரத்துல 2 3 அதிகாரி சந்திக்கிட்டு கொண்டே இருக்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஆட்சியாளர்களை சந்தித்து சொல்லி கொண்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட கனிமொழத்தோட டைரக்ட் தவிர யாரும் அழைத்து பேசவில்லை ஆகவே இது முதல்வருடைய பார்வைக்கு எடுத்து போறதுக்காக தான் சென்னையில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு நீங்க எல்லாம் வருகை தந்திருக்கீர்கள் ஆகவே இதன் மூலம் அரசுடைய கவனத்துக்கு இது சென்று விட்டது நேற்றைய தினமே எனக்கு வந்த பேச்சு இன்ஸ்பைட் கூட பேச வந்து விட்டது ஆகவே இந்த போராட்டத்துக்கு இவ்வளோ திரளாக வந்திருக்கீங்க இது உண்மையிலேயே முதல்வர் பார்வைக்கு போய்விடும் நம்மளை அழைத்து பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு என் கூட்டத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வா மகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடலை உனை பாடாதிருப்பேடா உனை எழுதாதிருக்குமா என்பேனா என்பதனை சொல்லிக்கொண்டு இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரில் கலந்த அன்பு லாரி உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக என முதற்கண் வரவிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய மொழி புரியாதவன் எங்களுக்கு இறைவனாக முடியாது எங்களுடைய வழிவுணராதவன் எங்களுக்கு தலைவனாக முடியாது கடந்த 10 காலமாக எங்களுடைய மொழி புரியாத இறைவனிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததுதான் மிகப்பெரிய தவறாக நாங்கள் நினைக்கிறோம் தற்பொழுது கர்ப்பகரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனிடம் கவன ஈர்ப்பிற்காக இங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாலை 5 நம் அனைவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக நல்ல தகவல் வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வழி உணராதவன் எங்களுக்கு தலைவனாக முடியாது எங்களுடைய வழி உணர்ந்த காரணத்தினால்தான் இங்கே ஆங்காங்கே செதறி கிடந்த தீப்பிழம்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரே மேடையில் புரட்சி பந்தம் கொளுத்தி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் லாரி உரிமையாளர்களின் வழி உணர்ந்த தலைவராக நான் இங்கே பார்க்கிறேன் இந்த அனைத்து தலைவர்களையும் நான் ஒரு விஷயத்தை மன்றாடி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே வேற எதுவும் பெருசா கிடையாது தலைவர் யுவராஜ் சொன்ன மாதிரி நாங்கள் எதுவும் பிழைப்பு நடத்துவதற்காக எங்களுக்கு வீடு இல்லை தமிழக அரசு வீடு வழங்க வேண்டும் தங்குவதற்கு இடம் இல்லை தமிழக அரசு எங்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை கடந்த 6 முன்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த மணல் குவாரிகள் தற்சமயம் நிறுத்தப்பட்டதற்கு என்ன காரணம் இப்படி கடந்த 3 காலமாக இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உண்மையாகவே இந்த லாரி உரிமையாளர்களை நீங்கள் காப்பாற்ற நினைப்பது உண்மை என்றால் அடுத்து இன்னும் ஒரு 15 அதிகபட்சம் இந்த பொங்கல் பண்டிகை முடிந்து 1 முன்னுக்குள்ளாக இந்த லாரி உரிமையாளர்களின் வயிற்றில் நீங்கள் பால் வார்க்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்தக்கூடிய புரட்சி பயணத்தில் தமிழகத்தில் மணல் குவாரிகளை அதிகப்படியாக திறந்து இங்கே வாழக்கூடிய லாரி உரிமையாளர்கள் வயிற்றில் பால் வார்க்க வேண்டும் என்பதை நான் உங்கள் அனைவரும் மன்றாடி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மணல் குவாரிகள் அதிகப்படியாக திறக்கப்பட்டு லாரி உரிமையாளர்களுடைய வாகனங்களில் 2 முதல் லோடு மணல் விழுந்து விட்டால் இன்றைக்கு கொட்டமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய போலி எம்சாண்ட் உற்பத்தி நிலையங்கள் நடத்தக்கூடிய அயோக்கியர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தில் தலைவர்கள் சொல்வதை போல ஏராளமான லாரி உரிமையாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் எண்ணற்ற அரசு அனுமதி இல்லாத எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று இது உண்மைதானே இதில் என்ன தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எண்ணற்ற மனுக்கள் எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள் லாரி உரிமையாளர்கள் ஐ கே நாராயணன் கூறியதை போல
தமிழக அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் மூழ்கி போய் இருக்க கூடிய அதிகாரிகளை கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதா எந்தெந்த எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் அரசு அனுமதி பெற்றவை என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், தரமற்ற எம்சாண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், அரசு அனுமதி பெறாத எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், எங்களை அழையுங்கள். நாங்கள் தேவையில்லை. எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களை அழையுங்கள். இரவு பகல் பாராமல் எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களை அழையுங்கள். அனுதினமும் மதை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டிரான்சிட் பாஸ் என்கிறார்கள். 2006 1ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் மாண்புமிகு நீதியரசர் ரவிராஜா பாண்டியன் வாகனங்களுக்கு டிரான்சிட் பாஸ் தேவையில்லை என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை வழங்கியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? மாண்புமிகு நீதியரசர் ரவிராஜா பாண்டியனுடைய அந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. நம்மை ஏய்த்து பிழைப்பதற்காக லாரி உரிமையாளர்களே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்ற கீழ்த்தரமான நோக்கத்தை எண்ணத்தை கொண்ட கச்சர் உரிமையாளர்களின் உள்ளடி வேலையாக அரசு அதிகாரிகளும் கைகோர்த்து கொண்டு இந்த டிரான்சிட் பாஸை பூதகரமாக்கி லாரி ஓட்டுநர்களை கைது செய்வதும் தடை செய்வதும் எந்த வகையிலுமே ஏற்படுவதில்லை என்பதை என்னுடைய கண்டன உரையாக இங்கு நான் ஆற்ற விரும்புகிறேன். அதே போன்று அதிக பாரம் டிரான்சிட் பாஸ் இருக்கு, உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. அதிக பாரம் என்கிறோமே 2005 வந்த உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. அதிக பாரத்தில் வாகன தணிக்கையின் போது சாலையில் வாகனம் அதிக பாரம் கண்டெடுக்கப்பட்டால் Both the consigner and the consignee should be punished. மாண்புமிகு நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர், நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. தமிழகத்தில் இந்த நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இவர்கள் சுணக்கம் காட்டுகிறார்கள்? இந்த லாரி உரிமையாளர்களை கேட்பதற்கு நாடு இல்லை என்ற சிந்தனையா? ஆனால் இனிமேலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். லாரி உரிமையாளர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால், லாரி ஓட்டுநர்களுக்கும் ஏதாவது ஒன்று என்றால், இது முற்றிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமாகப்பட்டது. லாரி உரிமையாளர்களுக்காக ஏதோ 50% உள்நோக்கத்திற்காக அரங்கேற்றப்பட்டிருந்தால் கூட தலைவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தொடர்ந்து லாரி ஓட்டுநர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒரு லாரி ஓட்டுநர் அவமானம் தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு நிதி வழங்கலாம். நாம் அனைவரும் கையில் கிடைத்த பணத்தை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு நிதி வழங்கலாம். அந்த மனைவிக்கு நல்ல கணவனை வழங்க முடியுமா? அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனை வழங்க முடியுமா? அந்த உரிமையாளருக்கு அவனை போன்ற நேர்மையான சிறந்த ஓட்டுநரை வழங்க முடியுமா? நான் கேடு கட்ட காவல்துறையை கேட்க விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய பணத்தை வாங்கி, லஞ்ச லாவண்யத்தை வாங்கி நீங்கள் கறி தின்ற ஆசைப்பட்டால் மறுநாள் காலையில் நெருப்பாக கீழே வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுக்கு நோக்கம் ஒன்றுதான், உண்மையும் உழைப்பும் எங்களுடைய உயிருக்கு சமம். எங்களை ஏய்த்து பிழைக்க நினைக்கக்கூடிய தமிழக அரசு அதிகாரிகள் எங்களை மீண்டும் ஒடுக்க நினைத்தால் எங்களுடைய மயிருக்கு சமமாக இந்த நேரத்தில் நான் கண்டன உரை நிகழ்த்த விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த தலைவர்கள் இங்கே அரங்கேற்றிருக்கக்கூடிய நோக்கம், அநீதி நடந்தால் இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீதி பிறக்கும், அநியாயம் நடந்தால் இந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நியாயம் பிறக்கும், லாரி உரிமையாளர்களுக்கு ஒடுக்குமுறை நடந்தால் மீண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு
இங்கே பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.